ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நருட்டோ பற்றின ஒரு சில மீம்ஸும் அதோட தமிழ் சினிமா பற்றின ஒரு சில ரீல்ஸ் இருந்தால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நருட்டோவும் புருட்டோவும் பட்டாசு வைக்கிற ரீல். ஐயா அப்பா, இது எதுவும் ஆபத்தாக முடிச்சிடாதே. ஐயா நான் பார்க்காத வேணுடா. டே, பல்லில் வச்சு நான் வெடிச்சிருக்கேன் தெரியுமாடா. பல்லுலையா போடுறா? டே டே டே, என்னடா வைக்கிற? அப்போ நான் வைக்க வா. குடுறா தீ பிடிச்ச ஒரு கோலத்தையே வைக்கணும்டா. எல்லா வெடியும் அடிச்சு ஆர்மி வீட்டுக்கு வந்துருச்சு வா. ஐயோ, கொலை முயற்சி, கொலை முயற்சி பண்ணிட்டானுங்க, கொலை முயற்சி பண்ணிட்டானுங்க. எதிர்கட்சியில இருக்க ஒரே காரணத்துக்காக என் வீட்டுக்குள்ள பாம தூக்கி அடிச்சிட்டானுங்க. வெடி நான் போடல குமாரே. அப்ப எனக்கு பிடிக்காத விரோத காரணம் தான் இவனோ பண்ணிருக்கானுங்க. நீயே எனக்கு விரோத காரணம் மாதிரிதான் வெடி வச்சுட்டு இருக்கான் வச்சது. நான் காப்பாத்தலாம் முடியுது. சரியான சிங்கா இருக்கு. உச்சியா கிளான்ல இருக்க ஒரே காரணத்துக்காக என்னை கொல்ல பாத்துட்டானுங்க, கொலை முயற்சின்னு. உச்சியா, உச்சியா ப்ரோ, உச்சியா ப்ரோ மேக்ஸ், உச்சியா லைட், கக்காஷி காப்பி நிஞ்சா. இப்போ வாங்க அடுத்த ரீல பார்க்கலாம். இது நருட்டோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ரீல். பார்த்தோம் அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி தம்பி தம்பி, அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேனே. கேவலம் இந்த காதர்பாய் பிரியாணிக்காக என்ன ஏமாத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த? அண்ணன் பாக்கதா காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்டா மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு சரியா அந்த ரீலுக்கு ஏற்ற மாதிரியே சரியா நருட்டோட 101st எபிசோட்ல இதே மாதிரி தான் நடக்கும். அந்த எபிசோட்ல ஒரு இதே மாதிரி தான் கக்காசி சென்சே வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து நருட்டோ, சாஸ்கே, சாக்குரா மூணு பேருமே ராமன் வாங்கி தரேன்னு கூட்டு போவாங்க. அவரை கக்காசி சென்சேவா அதிகமா பாப்பாரு. நீங்க என்ன இங்கெல்லாம் கூட்டு வரீங்களேன்னு பாத்துட்டு இருப்பாரு. இவங்க ஏன் கக்காசி சென்சேவை கூட்டு வருவாங்கன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது என்னன்றது எபிசோடு பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அடுத்த ரீல் தலைவர் 172 டைரக்டர். இது யாரு மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்ல, சும்மா பாத்துட்டு சிரிச்சுட்டு போங்க. ஒண்ணு எனக்கும் ரெண்டு போடுங்க அந்த மாதிரி. போட்டுருங்க என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டல வைத்துக் கொண்டிருக்கு. பாய திறந்த காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலேயே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பக்கம் தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன எடுத்து சாப்பிடு? பேசுகிற டைலாக் கூட்டானே, அது யாரு கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்ன தம்பி சொல்லுதுனே, இந்த கம்பெனி விலகிடும்டா. மெதுவா சாப்பிடு. அதோ அந்த குழம்பு சட்டி, குழம்பு சட்டியா? ஆனா இது உண்மைதான். அங்கிளோட நிலைமை நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மலையறக்கியோட ஆண்மலை பீமோட உடம்புகள் ஏறின டைம்லாம் கடையே இருக்காது. அடுத்து சிகமரோட மாஸ்டர் பிளானுக்குள்ள நருட்டோ என்ன பண்ணுவான்ன்ற ரீல். ஒரு நிமிஷம் முடிச்ச கேட்டுப்போங்க, சொல்லுங்க என்ன பண்றீங்க? இது ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன்ங்கறத மறந்துடாதீங்க. முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆமாங்க. அதுவே நம்ம எதிரிகளுக்கு ஒரு பெரிய பலங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்க. ஆனா கவலைப்படாதீங்க. சரிங்க. எதிரிகள் நம்மள தாக்குனாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு நான் ஒரு அற்புதமான ஃபார்மேஷனை உருவாக்கியிருக்கேன். அதாவது 3வது பொசிஷன்ல நருட்டோ. சரிங்க. நடுவுல நீ இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா என்ன நடந்தாலும் உன்னால மட்டும்தான் பின்னாடியும் முன்னாடியும் வேகமா செயல்பட முடியும். சரிங்க. எல்லாரையும் காப்பாற்றவும் முடியும். சரிங்க. கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ. ஷாடக் லாங் ஜூட்ஸுவ சரியா பயன்படுத்த. சரிங்க. அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன். சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில போயிட்டானே. ஆனா அந்த எபிசோடு பாக்கும்போது இதே மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க நருட்டோ நீ நடுவுல இரு, அப்பதான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு சாஸ்கே பார்த்தா நான் பின்னாடியே ஓடுவான். அடுத்தது மாஸ்டர் ஜிராயோட ஒரு வெறித்தனமான ஒரு ரீல். என்ன மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன்.
இந்த சீன் வந்து படம் பார்க்கும்போது தெரியவே தெரியாது, வேகத்தில் வேகமாக இதுவும் போயிருக்கும். ஆனால் தனியாக கட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், ஆமாம் சம்மந்தமே இல்லாமல் இந்த கேரக்டர் போட்டு அடிக்கிறாங்கன்னு யாருன்னு கூட தெரியாது. அவர் மெயின் ஆக்ட்ரஸ் கிடைக்கலன்னா தண்ணி கேன் போட வந்து நான் அடிக்கிறது. இப்போ வாங்க அடுத்த ரீலில் பார்ப்போம். இந்த ரீல் வந்து நருட்டோ ஷிப்டோட முதல் எபிசோடு. 2 வருஷம் கழிச்சு லீஃப் வில்லேஜுக்குள்ள நருட்டோ மறுபடியும் வரும்போது எல்லாருமே நருட்டோ பார்த்து டிஃப்ரெண்டாக இருக்க வேற மாதிரி இருக்குன்னு பார்ப்பாங்க. சுனாடே வந்து நருட்டோ நீ வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜிராயை வந்து யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த ரீல் இது எங்க ஒன்றை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேரில் வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த, இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? இந்த ரீல்லே பயங்கரமா இருக்கிறது அந்த கிளவின்றது. அது மட்டும் சுனாடையோட காது கேட்டுச்சுன்னா ஜிராயா காலி. லாஸ்டா ஒரு ரீல் இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ போடலான்றதே கமெண்ட்ல சொல்லுங்க. Naruto, Naruto, அப்படி போடு, அப்படி போடு, அப்படி போடு, அப்படி போடு.